அரிசி பருப்பு சாதம் வந்து சிம்பிளான ஒரு டிஷ், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி ரேட் ரைஸ் யூஸ் பண்ணி செஞ்சால் எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வெங்காயம் பூண்டு சீரகம் பட்டை மிளகா அப்புறம் கொஞ்சம் தேங்காய்ப்பூ இதெல்லாம் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சிட வேண்டியதான். அரைச்சி ஒரு பக்கத்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு அப்புறம் அரிசி, அரிசி வந்து ரேட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பிராஸ்மேரா ப்ரீமேரா. இது லோ ஜிஐ ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் ரேட் ரைஸ். ஸோ இனிப்பு நீர் உள்ளவங்க இல்லை டயட்டில் உள்ளவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ ருசியாக இருந்துச்சு இந்த ரெசிபிக்கு எஸ்பெஷலி. ஏன்னா நானும் வெள்ளை சோத்தில் தான், வெள்ளை அரிசியில் தான் நான் எப்பயும் செய்வோம். ரைட் ரைஸில் செஞ்சால் நல்லா வரமா என்னமோன்னு ஒரு பயத்தோடு தான் செஞ்சேன். ஆனால் நான் எதிர்பார்க்கல, அதோட ஃப்ளேவர் ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டு, இதில் ஆட் பண்ணிவிட்டு சோறாக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் புளி தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எப்பயும் சோறு ஆக்கிற மாரி நம்ம ஆக்க வேண்டியதுதான். ஸோ சோறு வெந்து வர கட்டத்தில் வந்து நம்ம அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து அப்புறம் பட்டை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்தமாரி தாளித்து அந்த சோத்து மேலே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு கிளறி சாப்பிட வேண்டியதான். இது கொஞ்சம் லிம்பேவாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, குழஞ்சிருக்கிற மாரி. ஆனால் அப்போ தான் அங்கே ருசியாக இருக்கும். ஆறுனோன்னு சாப்பிட்டு பாருங்கள், இல்லை சுட சுட சாப்பிட்டாலும் வேறு லெவல். பச்சை அரிசி பாய்க்கலாம் ரொம்ப வரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரேட் ரைஸ் பாய்க்கிறதுனால எப்படி இருக்கும்னு டேஸ்ட்டு. பட் ட்ராஸ்ட் மீ, ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. ரேட் ரைஸில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். த ஃப்ளேவர் ஜஸ்ட் கோ லைக் டபுள் நைஸர் டு ஈட் தேன் ஒயிட் ரைஸ்.